மச்சான் டேய் 2427 அது நியூஸ் சேனல் மச்சான் நீ தானே எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க அது கொஞ்சம் நீ கால் பண்ணுற மச்சா படிச்சிட்டியாடா இருக்குடா என்ன இருக்கு மச்சான் பர்ஷியா டுடே நீலாம் புக்கில் எடுத்து படித்து ஆன்சர் ஷீட்ல எழுதுறவன் நான் ஆன்சர் ஷீட்லேயே புக்கை எழுதுறவன் என்ன எழுதுன்றது முக்கியம் இல்லை உதய் எவ்வளோ எழுதுன்றது தான் முக்கியம் ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கு தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை தனி ஒருவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் டேய் சேஷா நீ படிச்செல்லாம் வந்துச்சுடா டேய் சேஷா சேஷா டேய் சேஷா டேய் சேஷா டேய் மச்சா நீ கால் பண்ண வச்சா நான் காட்டுறேன்னு சொன்னது முதுகத்தானடா ஐயோ இன்னும் படிக்கலையே என்ன பண்ண சார் நான் படிச்சது எல்லாம் வந்துருச்சு சார் அசோக் இந்த நாள் உன் கேலண்டர்ல குச்சி வச்சுக்கோ எப்படி நீ படிச்சு பாஸ் ஆனியோ அதே மாதிரி கதையை எதே பாஸ் ஆகல என் பேர் ஸ்ரீராம் எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்ற சார் ப்ளீஸ் மீ அலோன் என்னடா எழுதுற ஆன்சர் சார் நான் இன்னும் கொஸ்டின் பேப்பரே கொடுக்கல கொஸ்டின் பேப்பரே கொடுக்கலையா சாரி சார் வாட்ச் ஆன் சார் இது வச்சு என்ன பாடம் எடுத்து எனக்கே புரியல இதுங்க எப்படி எழுதுறது சீன் போடாது பேபி சீன் போடாது சாரி தீரம் போடு போறது வாட்டர் சார் அதெல்லாம் கேட்ட தொக்கர் சூப்பரா இருக்கும் சார் நீங்க சார் அப்புறம் போகும்போது பெண்டு ஏற்றிக்கிட்டு போ ஆ கும்பராசி நேர்களே இன்று உங்கள் தினம் டேய் நீலராசி மேஷமா மேஷராசி நேர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் பேராசியுடனும் அனுகூலமான திசை ராசி நேரம் பச்சை என்ன கரெக்டாக இருக்கிறானு செக் பண்ண சார் அந்த 2GB அந்த பிட்டு தேங்க்யூ சார் பக்கம் அதை மூத்த அடிச்சோம் நீங்கள் பாத்திரம் அடிக்காதீங்க இது மார்க்க சொன்னா கேட்ச் மிஸ் பண்ணிட்டியாடா பாத்துட்டானே கேஷுவல் கேஷுவல் யாரோட பிட்டா இது இது பிட்டு கலை இது இது பிட்டு கண்டு யார் எடுத்து வந்த பிட்டு சாஃப்ட் லைன் ஸ்குவாட் செக் பண்ணி தாண்டா உள்ள அனுப்புனே என்ன பிஎஸ்பி ஸ்கூல்ல ஒருத்த பிட் அடிச்சடா அவன் ரெண்டு வருஷம் பார் பண்ணு எனது ஸ்டாஃப் கேள்வி பிட்டா அவர் மூணு வருஷம் டிஸ்மிஸ் பண்ணு கை காட்டுறா சார் ஒண்ணும் இல்ல சார் கையை காட்டுறா சார் ஒண்ணும் இல்ல கையை காட்டுறாடா சொன்ன கேட்க மாட்டாரு இந்த ஆளு என்ன பண்ண கண்டுபிடிச்சிருந்தாரு
என்னடா ஒண்ணுமே இல்ல. அதான் சொன்னேன் சார், ஒண்ணுமே இல்ல. சிக்கிறது டேய், எழுதுரா எக்ஸாம் எழுது. டேய் டா ஸ்குவாட்ரா போயா அனுகுலமான திசைக்கு பார்த்து பார்த்துடணும் சார். அந்த மாதிரி பையன் இல்லை சார். கும்பராசி நேர்களே, கும்பராசி பல்லனா தம்பி, அப்படியே மகர ராசிக்கு என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லப்பா. மகர ராசிக்கு சனி உக்கரத்துல இருக்கான் சார். சனி உக்கரம் எழுதுறா. சாரி சார். சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி சார் ஒரு பிட்டை நம்ம கிளியர் பண்ணி வச்சிருக்கீங்க? எஸ் சார், என்னோட கிளாஸ்ல யாருமே பிட் அடிக்க முடியாது சார். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ சார். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். மகர சார் கை கொடுங்க. டைம் இல்ல சார், எனக்கு டியூட்டி தான் சார் ஃபர்ஸ்ட். வெல்டன் சார், வெல்டன் சார். ரொம்ப ஹார்ட் அடிங்க சார். அடிக்க வச்சலாம். கே வந்து அடிக்க வச்சிருக்கீங்களா? உங்க மேல இருக்க நம்பிக்கை சொன்னா சார். ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸ். எடிட்டர் சவுண்ட் தேங்க்யூ. பொறுக்க முடிஞ்ச பிள்ளை இது கதை தந்த வழி. அப்ப என்ன நினைப்பார் அவர்? மொத்தம் ஒன்று தான் முடிவெட்டு. அஞ்சு நிமிஷத்துல என்னடா பண்றது? டேய் சேஷா, லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆமாடா. இப்பயாவது காட்டுறா டேய் சேஷா. டேய் மச்சா, திரும்பி மூஞ்சா காட்டுறா. டேய் மூஞ்ச பத்தி என்னடா? டேய் இதெல்லாம் கேக்குது உனக்கு? சொர்க்கத்திலும் சாதி மாதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸாம் எழுத போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா? அப்ப மறக்காம மைக் சட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கண்ட கர்மத்துல ட்ரெண்ட் ஆகாம எல்லாரும் ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் எழுதுங்க. சார் உங்களை சத்தடி இருந்த, வாங்க போலாம், சேர்ந்து பாக்கலாம். எதை காட்டுவோம்?